நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இனி இவர்களும் 1000 ரூபாய் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெற அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகள் உயர்கல்வி தொடர ஏதுவாக அரசு 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்நிலையில் கல்லூரிகளில் தற்பொழுது 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவிகளும் 1000 ரூபாய் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவிகள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் விதமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியது. 2022ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் அப்போது கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவிகளும் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். சோ வந்து பாத்தீங்கன்னா, தமிழக அரசு அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேருவதை ஊக்குவிக்கிறதுக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் புதுமை பெண் திட்டத்துக்கு கல்லூரிகளில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிகளும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.